எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, அயர்லாந்து படத்துலேருந்து ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக வந்துட்டீங்கன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் உங்களோடையாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவிலால போகலாம். நடிகர் சிவகார்த்திக் அண்ணாவோட அயர்லாந்து படத்து மூலியமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தமிழ் சினிமாவில் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த படத்துக்காக ஆர் ரவிக்குமார், அதாவது இந்த படத்தோட டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆர்டி ராஜா தயாரிப்பாளர், இந்த மாதிரி எல்லாருமே 5 வருஷம் கிட்ட கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் தான் அயர்லாந்து. இந்த படத்தோட கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாகவும் வெளிவரவிருக்கு. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் அந்தளவுக்கு வெளிவந்தது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமா இப்போது அயர்லாந்து படம் வெளிவரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே நிறைய பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் உள்ள இந்த படத்து மேலே ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் எஸ்கே அண்ணா கெரியரில் வெளிவந்ததில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா சீமராஜா தான். ஏன்னா அந்த படம் அந்த படத்தோட ட்ரெய்லர் வெளிவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இந்த மாதிரி காமெடி ஜானரில் ஜாலியான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்த பிறகு அந்த ஒரு ராஜா கெட்டப், அதாவது கணப்பவேல் ராஜா, அந்த ஒரு கெட்டப்பை பார்த்த பிறகு அந்த படத்தில் இருந்த எதிர்பார்ப்பை விட 2 மடங்கு அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகமாகிருச்சு. அதே மாதிரி அயர்லாந்து படத்துலையும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், இதில் சயின்டிஸ்ட்டை யாராவது நடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா சயின்டிஸ்ட்டை வச்சு தான் கதையை நகரும். ஏற்கனவே ஆர் ரவிக்குமார்த்தை எடுத்த இன்டர்நேட்டர்னாலே அந்த படத்துலையும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். அதில் சயின்டிஸ்ட்டாக ஆர்யா நடிச்சிருந்திருப்பார். அவரோட கேரக்டரை வச்சு தான் அந்த படம் லைட்டாக கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க. இதே மாதிரி இந்த படத்தில் எஸ்கே அண்ணா தான் சயின்டிஸ்ட்டாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இதில் 3 சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க. இதில் 1 சிவகார்த்திகேயன் சயின்டிஸ்டாகவும், 1 சிவகார்த்திகேயன் ஏலியனாகவும், 1 சிவகார்த்திகேயன் நம்மளை மாதிரி நார்மலான மனிதனாகவும் நடிச்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஆர் ரவிக்குமார் இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்லியிருந்தார்னா, இதில் 3 சிவகார்த்திகேயன்லாம் இல்லை, 1 சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் அவர் இன்டர்வியூலே சொல்லியிருந்தார். அப்போது இந்த படத்தில் சயின்டிஸ்ட்டாக நடிச்சிருக்க ஒரு செலிப்ரிட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த படத்தில் பாலிவுட் ஹீரோயின் ஈஷா கபூர், அவங்க தான் வில்லியன் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க. பட் சயின்டிஸ்ட்டை யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இது வரைக்குமே ரிவீல் பண்ணாமல் அவங்க சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. அப்போது இந்த படத்தில் சயின்டிஸ்ட்டை ஏதோ ஒரு செலிப்ரிட்டி தான் நடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கூடிய விரைவில் இதை ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களும் எதிர்பார்க்குறோம். இதில் யார் சயின்டிஸ்ட்டாக நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்கும்.